ஒரு வழியாக ஆதிரியை கண்ணு முழிச்சிட்டாங்க. அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் கரெக்டாக போலீஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. போலீஸை பார்த்து நம்ம ஜான்சி ராணி திரு திருன்னு முழிக்கும் போதே எல்லாருக்கும் டவுட் வருது, எதுக்கு இந்த அம்மா போலீஸை பார்த்து இப்படி பம்முது அப்படின்னு. போலீஸும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டது தான் அடுத்த செகண்ட் எடுத்தாம போகிற ஓட்டம் அப்படின்னு கரிகாலம் நிறுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. ஏதோ ஒன்று இருக்கு இவங்களை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜனனியோட மைண்ட் வைஸ் நமக்கு நல்லாவே கேட்குதுல. சரி அந்த அம்மா ஓடுனது இருக்கட்டும், உள்ளே போய் நம்ம ஆதிரி எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஆதிரி ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க போல. எஸ், எல்லா அண்ணீஸ்கிட்டையும் இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கெலாம் ரொம்ப சாரி அண்ணா அண்ணான்னு அவங்களுக்காக உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன், எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு எல்லா அண்ணீஸ்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. அதை பார்த்து இன்னும் எமோஷனலான நம்ம அன்னீஸ் எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லாதே கொஞ்சம் நேரம் நீ அமைதியாகிரு அப்படின்னு சமாதானம் சொல்ல, எவ்வளோ நேரம் தான் நீங்களே பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, கொஞ்சம் நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓரமாக நின்றுட்டு இருந்த அருண் ஓடி வந்து, அதில் இனிமேல் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, உனக்காக எப்பவும் நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் எப்போதும் சந்தோஷமா இருப்போம், நமக்காக சப்போர்ட் பண்ண இவ்வளவு பேர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை ஆதிரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அருண் தம்பி நீங்க இங்க ரீல் ஓட்டினதுலாம் போதும், ஃபர்ஸ்ட் போய் உங்க போனை பாருங்க, உங்க அண்ணா கால் பண்ணி கோவத்தின் உச்ச கட்டத்துல இருக்காரு. ஆதிரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அருண் கிளம்பி காருக்கு போகும்போது தான் மொபைலை கார்லயே விட்டுட்டு போனது தெரிய வருது. கரெக்டா அப்போ அரசு அண்ணா கால் பண்ணி எங்கடா இருக்க லூசு பையில கிளம்பி எஸ்பி ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு நான் எஸ்பி ஆபீஸ்க்கு, என்ன ஆச்சு அப்படின்னு அருண் கேட்க, உனக்கு எல்லா விளக்கனையும் போன்லயே சொல்ல முடியாது, ஒழுங்கா கிளம்பி வா அப்படின்னு சில பல நல்ல வார்த்தைகளை திட்ட, இதுக்கு மேல உங்க அண்ணனை பேச வச்சா பீப் போடுற அளவுக்கு பேசிட்டு வர அருண் தம்பி, நீங்க கிளம்பி ஒழுங்கா போயிடுங்க. அருண் கிளம்பி எஸ்பி ஆபீஸ் போனதும் மாரிமுத்தும் கதிரும் அங்க வராங்க. எப்பவும் போல ரெண்டு குடும்பமும் மாத்தி மாத்தி கல்வி கழிவு ஊத்திக்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த கழிவு ஊத்துற போட்டியில யார் வின் பண்றாங்க அப்படின்னு நாளைக்குதான் நமக்கு தெரியும். போலீஸை பார்த்து பதறி அடிச்சு உடனே நம்ம ஜான்சி ராணிக்கு பின்னாடி ஹெவியா ஏதோ ஸ்டோரி இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்குமே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் ஜான்சி ராணியோட எஸ்டிடியை தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் லிங்க் கூட ஷேர் பண்ணுங்க. மக்கள் உள்வாங்கிக்கிட்டாங்க இந்த கேரக்டர்ஸு, இதனோட பிளே என்ன, சொசைட்டியில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அதனால் நம்ம யங்ஸ்டராக பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ அவங்களும் அதுக்கான பிளெஸிங்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ வெளியே போனதுக்கப்புறம் அந்த ரெகக்னைசேஷன்லாம் எப்படி இருக்குது, ஹலோ கரிகாலன் அப்படின்லாம் கூப்பிட்றாங்களா, இந்த செல்ஃபீஸ், ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி. அது அது என்னென்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. அப்போ அவங்களோட ரிலேட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ஷாக்காக இருக்கும், இல்லைங்க நான் இவ்வளோ நாள் இங்கே வந்துட்டு இருந்தேன், இப்போ அந்த சீரியலில் ஆமாம்ல அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் அந்த செல்ஃபி மைண்டுனா, செல்ஃபி அதை பற்றி சொல்லணுன்னா, நான் லோக்கல் ட்ரெயினில் பார்க் ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கேன். அப்போது பார்க் டவுன் பார்க் ஸ்டேஷன் அந்த இதில் சிந்தாதிரிப்பேட்டில் ஏறின ஒருத்தர், அவர் வந்து ட்ரெயினில் இருந்தார். அப்புறம் ஷோல்டரை கை கட்டி இப்படி கூப்பிட்டார். நான் ராஜாஜி ஹால் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் கரிகாலன் எதிர்நீச்சல் நான் பார்ப்பேன், சன்னெக்ஸ்ட் ஆப்பில் பார்ப்பேன், பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு, நம்ம இப்படி ஷோல்டர் இங்கே இருந்தேன், நான் என் ஃபேஸ்புக் வந்து அவுட்டரில் இருந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் பார்த்துட்டு, அவர் இப்படி கவனிச்சார் அப்படின்னு தெரில. அப்புறம் வடப்பழனியில் நம்ம நைட்டு டெய்லி சாப்பிட்ற தள்ளுவண்டி கடையில் வந்து சாம்பார் அந்த அக்கா எக்ஸ்ட்ரா ஊற்றுனாங்க, என்ன வந்துட்டு யோசிச்சேன், பார்த்தேன் எதிர்நீச்சல் கரிகாலன் அப்படின்னாங்க. இவ்வளோ நாளாக சாம்பாரெல்லாம் தரவே இல்லையாக்கா, எக்ஸ்ட்ரா சட்னி கேட்டால் கூட தர மாட்டேங்க. இப்போ நான் சேனலில் விஜய் ஒர்க் பண்ணுறதுனால வாட்ஸ்பாப் போயிருந்தேன், மெரினா பீச் போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஏன் பிரதர்னு, எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது பைட் கொடுக்க விருப்பம்ல, பட் உங்கள் ஃபேஸ் பார்த்தேன், அப்புறம் யோசித்தேன் நீங்கள் வந்து எதிர்நீச்சல் சீரியல் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் வந்து எங்கேயோ உங்களை பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க, நம்ம ஆடிஷன் போவோம் அப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சீரியலில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு வெகுளியான ஒருத்தர், எல்லாருமே சீரியஸாக இருக்கிற டைமில் கூட, ஸோ அது கூட தெரியாமல் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேரக்டர், அதான் உங்களை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. லைக் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள், அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டேரக்டர் சார் சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அப்போது நீங்கள் உங்களோட பதில் என்னவாக இருந்துச்சு? பதிலெல்லாம் கிடையாது, நீங்கள் அந்த சீரியலில் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ண ரெடி. நான் ஆடிஷன் போகும்போதும் சரி, ஃபோட்டோஸ் கொடுக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகும்போதும் சரி, சினிமா ரொம்ப பிடிக்கும் பிரதர். நம்ம லிட்ரேச்சர் கொஞ்சம் ரீட் பண்ணியிருப்போம், ஸோ சில கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி வாழ்ந்துருக்காங்களாம் அப்படின்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு ஃப்ரேமில் நம்மளோட வாய்ஸ் டப்பிங்கில் வந்துடாதா, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரேமில் நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லையாவது நம்ம நின்ற மாட்டோமா, அப்படி ஏங்கிட்டு இருந்தவன். ஸோ எனக்கு பெரிய தாகம் இருந்துச்சு எப்படியாவது சினிமா அப்படிங்கிற ஒரு இது. ஒரு நாள் வந்து நான் பேப்பர் படிச்சுட்ருக்கேன், ஃபோன் வருது, டைரக்டர் நேமு, சார் கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு எடுத்துட்டு, சார் சொல்லுங்கள் சார்னு, நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு. அப்போது ஒரு சீனு,
ஓகே அப்போ சரி அப்படின்ட்டு போனேன். அதனால கரிகாலன் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் சாரோட மைண்டு, நம்ம அன்னைக்கு அந்த சீனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியும். அதான் நான் இப்போ என்ன சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆதிரை என் கரிகாலன் இரண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் பல போட்டிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சீரியலில். எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதான், நடக்குமா நடக்காதா. சூப்பரான க்வெஸ்சன், ஆனால் பதில் தான் இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க, இது வந்து டைரக்டரோட பிரெயினுக்கும் டைரக்டரோட பேனாவுக்கும் இடையில இருக்கிற கேள்வி, அவரோட மைண்ட்ல இருக்கிறது தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்படியா இப்படியான்னு யூகத்தில் இருக்கும், கமெண்ட்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க. பட் டைரக்டர் சாருக்கு தான் இதை எப்படி எடுத்துட்டு போகணும், நீங்க பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்கிரீன் பிளே எங்கெங்கே இப்படி. நம்ம ஒரு செஸ் போர்டில் வந்து மந்திரி இறக்க போகிறாங்களா, குதிரை இறக்க போகிறாங்களா, சிப்பா இறக்க போகிறாங்களா, ராணி இறக்க போகிறாங்களா தெரியாது, அது டைரக்டரோட கையில். ஆனால் உங்களுக்கும் ஆதிரை அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சீனும் சரி எல்லாருமே நிறையா இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அந்த சீன் மேக்கிங் அப்போ நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? சுவாரஸ்யம் எங்கங்க சுவாரஸ்யம், நான் அடி வயிற்றுல கங்க கட்டிட்டு இருப்பேன். அதாவது ஏன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு சீன் போகும்போது டேக் வாங்குறதுனாலையோ இல்லை யோசிக்கிறதுனாலையோ வந்து அங்கே இருக்கிற டோட்டல் டீமே வந்து டெக்னீஷியன் டீம் வந்து என்ன இவ்வளோ போகுது அப்படின்னு யோசிக்கிற ஒரு மொமெண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் அதை பெட்டராக அவங்க சொன்னதை அப்படியே உள்வாங்கிட்டு பண்ணணும் அப்படிங்கும்போது சுவாரஸ்யங்கிறதுக்கு எட்டமே இல்லை பரபரப்பு. இது எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், எல்லாருமே பெட்டராக பண்ணக்கூடியவங்க, நம்ம நியூ கமர், ஒரு நியூ என்ட்ரி அப்படிங்கும்போது உடனே உடனே நம்ம உள்வாங்கிட்டு அதான் டைரக்டரோட கண் அசைவுக்கு நம்ம வந்து கவனம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை பெட்டராக பண்ணிடலாம். அது சுவாரஸ்யமும் எனக்கு தெரியல, அது வந்து இன்ட்ரெஸ்டிங் தான். எல்லாரும் எதிர்பார்க்கறது வரக்கூடிய வாரத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான், ஏன்னா பொங்கல்னால எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்க முடியாத இருந்தாலும் பொங்கல் முடிஞ்சு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீரியலில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அது என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ஸ்லாம், அதே தான் டைரக்டரோட டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம என்ன வேணாலும் நடிக்கலாம், எது அப்படிங்கிறத டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவரோட மைண்டில் இருக்கு. அண்ட் எதிர்நீச்சல் சீரியல் ஒரு பெரிய ஃபேமிலி அந்த சீரியலில் இருக்க எல்லாருமே, அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பிரதர், அந்த க்ரூ கூட இருக்கும்போது? எதிர்நீச்சல் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, அது வந்து சீரியல் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், எனக்கு அது டெய்லி சினிமா. ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம உள்ளே போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு சவுண்டான ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும், இன்னொரு நாள் சைலண்ட்டாக ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும், இன்னொரு நாள் எமோஷனல் மட்டுமே இருக்கும், ரியாக்ஷன்ஸ் மட்டுமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.